ஆரோக்கியம் எங்கள் கவனம் இது அண்ணன் என் கைவண்ணம். இன்னைக்கு நாம பார்க்க போறது பீன்ஸ் மோர் கூட்டு. அடுப்புல வாணலியை வச்சு தேங்காய் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் விட்டுக்கிறேன். கடுகு 1 ஸ்பூன் போடுறேன். கடுகு வடிச்சதுக்கு 1/2 ஸ்பூன் உளுத்தம் பருப்பு போடுறேன். 1/2 ஸ்பூன் ஜீரகம் போடுறேன். கருவேப்பிலை கொஞ்சம் போட்டு நறுக்கி வச்ச பீன்ஸ் இதோட ஆட் பண்ணிட்டேன். டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு போடுறேன். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள் போடுறேன். 1 டம்ளர் தண்ணி விட்டு நல்லா கலரை கொடுக்கணும். இந்த மாதிரி சேத்தா மாதிரி வச்சுட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேம்ல வச்சு இப்போ வேகட்டும். அது 1/2 கப்பு தேங்காய் துருவலாவும் எடுத்துக்கலாம். இதை மிக்சியில போட்டு 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சமா தண்ணி விட்டு நல்லா கெட்டியா அரைச்சுக்கணும். திறந்து கலரி கொடுக்கணும். எண்ணெய் வெந்தெடுத்து லேசா தண்ணி இருக்கும் போதே இந்த அரைச்ச விழுத இதுல சேர்த்துக்கலாம். நல்லா நைஸா அரைச்சிருக்கேன். எப்பவுமே தேங்காய் அரைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து அரைச்சோம்னாக்கா நைஸா அரைக்கும். ரொம்ப நைஸா அரைக்கலைனாக்கா தொண்டையில சாப்பிடும்போது தொண்டையில கொர கொரன்னு அப்படியே உறுத்தும். அது நிறைய பேர் விரும்ப மாட்டார். அதனால நைஸா அரைக்கணும். கொஞ்சம் கொஞ்சமா கொஞ்சம் பொறுமையா 1 1/4 டம்ளரா தண்ணி விட்டு நைஸா அரையிறது வரைக்கும் கொஞ்சம் பொறுமையா செய்யணும். மிக்சி அலம்பி இந்த தண்ணியை விட்டுக்கிறேன். தேங்காயை துருவி அரைக்கிறதுக்கு டைம் இல்லை, இல்லை பொறுமை இல்லை நமக்கு அரைக்கிறதுக்கு அப்படின்னா தேங்காய் பால் கூட சேர்க்கலாம். 1 டம்ளர் அளவு தேங்காய் பால் சேர்த்துக்கலாம். நல்லா இருக்கும். கையில வச்சு 1 கொதி வர்றது வரைக்கும் சின்னதா வச்சுட்டு இந்த மோரி கலந்து வச்சிருக்கேன். இதோட ஆட் பண்ணிக்கலாம். திக்கா இருக்கணும் மோரு. கொதி வர்றது வரைக்கும் அந்த மாதிரி கலரிண்டே இருக்கணும். நிமிஷத்துல வந்துடும். ஏற்கனவே மீதி இருக்கிறதெல்லாம் கொதிச்சு விடுது இல்லையா, அதனால சீக்கிரமாவே கொதி வந்துடும். இப்ப நிறைய தண்ணி விட்டோம்னா இது மோர் குழம்பா மாறிடும். இது கூட்டோட கன்சிஸ்டன்சியில தான் இருக்கு. இதையே சாதத்துல கூட பிசைஞ்சு சாப்பிடலாம். நல்லா இருக்கும். சைட் டிஷ்ஷாவும் யூஸ் பண்ணிக்கலாம். சாதத்திலையும் பிசைஞ்சு சாப்பிட்டுக்கலாம்.
ஒரு நிமிஷம் விட்டோடனே இப்படி கொதிக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பீன்ஸ் மோர் போட்டு தயாராக எடுத்து. இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.